எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஸ்கஷன் நீ அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் மாநாடு படத்துடைய சேட்டலைட் இஷ்யூ தான். என்னடா இது, தன்னுடைய பையனுடைய படத்துக்கே அப்பா கேஸ் போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் இப்போ நவம்பர் 25th தியேட்டருக்கு வந்தது இல்லையா, ஆனால் அது கன்ஃபார்ம் ஆனதே நவம்பர் 24th நைட்டு தான். இந்த படத்துக்கு அவங்க 5 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் கொடுத்தாகணும். 5 கோடியை நான் சேட்டலைட்டை விற்றுட்டு நான் 5 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போலிருக்கேன். ஆனால் 24th நைட்டு வரைக்குமே இந்த படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸ் அவங்க விற்கப்படலை. வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்த நம்ம விஜய் டிவி கூட அப்போ பேக் அவுட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால நம்ம டிஆர் உள்ளே வந்து ஒரு கேரண்டி லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் நவம்பர் 25th தியேட்டருக்கு வந்தது. அதுக்கடுத்து இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான டிமாண்ட், 8 கோடி ரூபாய்க்கு நம்ம விஜய் டிவி வாங்கிட்டாங்க, 5 கோடி ரூபாய் செட்டில் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம டிஆர் கொடுத்துருந்த அந்த கேரண்டி லெட்டரை அப்பயும் அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வேண்டாம், நான் இங்கே வாங்கிக்கிறேன் சொல்லிட்டேன். அதுலேயும் குறிப்பாக அந்த கேரண்டி லெட்டரில் இந்த படத்துடைய சேட்டலைட் அவருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி, அதாவது இதில் அவருக்கும் பங்கு இருக்குது, டிஆருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு சின்ன லைன் கூட இல்லையா மேம். ஆனால் இருந்தாலும் நம்ம டிஆர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் கொடுத்த கேரண்டி லெட்டர் மூலயமா தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அதனால் எனக்கு இந்த சேட்டலைட்டில் பங்கு இருக்குது, எனக்கு இதில் வரக்கூடிய லாபத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அதுக்கடுத்து அந்த ஃபினான்சியர், இவங்க ரெண்டு பேர் மேலே ஒரு கேஸ் போட்டார் இல்லையா. இந்த விஷயந்தான் இப்போது ரொம்ப பெருசாக இண்டஸ்ட்ரி முழுக்க போய்கிட்டு இருக்கு. என்னடா இது, இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்காக நம்ம பாரதி ராஜா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காப்ல, அதாவது நடப்பு தயாரிப்பு சங்கம் அங்கேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் அங்கே இருந்துருக்கீங்க, நவம்பர் 24th எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போய் நீங்கள் லெட்ரு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த படம் வெளிவந்து இட்டாடிச்சு, ஆனால் உங்கள் பையனுடைய வளர்ச்சியில் நீங்களே இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இவர் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாப்புல, அது மூலிமா அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர, ஆனால் நீங்களே இப்போ ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் மாறிடாதீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் வாங்க, நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிஆர் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயந்தான். இப்போ அந்த 5 கோடியை அந்த நைட் அவங்க செட்டில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸ் வந்து டிஆர் தான் சேரும். ஆனால் எதுவுமே பண்ணலை. ஒரு வெள்ளை பேப்பரில் நான் கேரண்டி அந்த 5 கோடியை அவங்க சேட்டலைட்டை விற்றுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கேரண்டி லெட்டர் கொடுத்து அதை திருப்பி அவங்களே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த சேட்டலைட் உரிமையில் எனக்கு பங்கு இருக்குது, அந்த 8 கோடியில் எனக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருக்காப்புல. இப்போ நடப்பு தயாரிப்பு சங்கத்துலேருந்து நீங்கள் பண்ணுறது தவறு, அந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உத்தரவுலாம் போடலை, யாரும் யாருக்கும் உத்தரவு போட முடியாது. ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. இந்த டிஆர் என்ன முடி எடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. ஆனால் கோர்ட்டில் இந்த கேஸ் கண்டிப்பாக நிற்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க கொடுத்துருந்த அந்த கேரண்டி லெட்டரில் அந்த சேட்டலைட் இவருக்கு சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் இருந்தேன். அவர் கேட்கறது நியாயம் தான், ஆனால் அந்த மாதிரி அதில் எதுவுமே இல்லையா மேம். இவர் விற்றுருவார், நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன், அதாவது இவர் விற்று கண்டிப்பாக கொடுத்துருவார், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி தான் அந்த கேரண்டி லெட்டரே இருக்கா மேம். இந்த பிரச்சனை எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.